குழந்தை வரம் தரக்கூடிய அதிசய சிம்மக்குளம். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேலூர் விருஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மார்க்கபந்த ஈஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம். சுமார் 1300 வருஷம் பழமையான சிவன் கோவில் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிவன் பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவிலில் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கடநாயர்னு அழைக்கப்படுது. கடநாயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 மேலே இந்த கோவிலில் வந்து பக்தர்கள் தரிசனம் பண்ணுவாங்க. குழந்தை இல்லாதவங்க இந்த குளத்தில் முங்கி எழுந்தால் குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. பில்லி சூனியம், பேய், பிசாசி போன்ற விஷயங்களில் இந்த குளத்தில் முங்கி இருந்தீங்கன்னா சீக்கிரம் நல்லாயிடும்னு சொல்லப்படுது. இந்த கோவில் அதிசயங்கள் நிறைஞ்ச கோவில். ஸ்தலம் விருத்தி அடைய இந்த கோவில் இருக்கக்கூடிய பெண் பனை மரத்தில் நீங்கள் வேண்டிக்கிட்டு கயிறு கட்டினீங்கன்னா சீக்கிரமாக நடக்குன்னு சொல்லப்படுது. வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோவில் இருக்க போலேயே கிணறு இங்கேயும் ஒன்று இருக்குது, அதிசயங்கள் நிறைந்த கிணறு அதுவும். 108 சிவலிங்கம் ஒரே லிங்கத்தில் இருக்குது. குழந்தை வரம் கேட்டு இங்கே இருக்கக்கூடிய மரத்தில் தொட்டில் கட்டி வச்சிங்கன்னா சீக்கிரமே குழந்தை பிறக்கும் நம்பிக்கை இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் மணி காட்டக்கூடிய கல் இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் வழித்துணைநாதர்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. வருஷம் முழுக்க ஒரு நாளைக்கு 50 பேருக்கு அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க. சாப்பாடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் மேலும் வேலூரை பற்றி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த விழாக்களை சந்திக்கிறேன்.